நேரலே இந்த நிகழ்ச்சியில் நான் பேசப்போகிற தலைப்பு நடிகர் சிவகார்த்திகேயனின் அசுர வளர்ச்சிக்கு காரணம் என்ன. நடிகர் சிவகார்த்திகேயன் எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவுக்கு வந்தவர், டெலிவிஷனில் அறிமுகமானவர். பலர் தங்களுடைய முகவரியாக தன்னுடைய அப்பா டைரக்டராக இருப்பார், தன்னுடைய அம்மா நடிகராக இருப்பாங்க, தன்னுடைய அப்பா நடிகராக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஈஸியாக சினிமாவில் முகவரி கிடைத்துவிடும். அப்போ இன்னாருடைய பையனமாச்ச, இன்ன நடிகையோட பையனாச்ச என்று சொல்லி ஒரு ஓப்பனிங் உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஓப்பனிங் துளியும் இல்லாத நடிகர் சிவகார்த்திகேயன், ஆரம்பத்தில் அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் விஜேயாக வந்து சேர்ந்தார். வீடியோ ஜாக்கி நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்து சேர்ந்தார். அதற்கு பிறகு நடிகர் நடிகைகளை பேட்டி கண்டார். எப்போவுமே வீடியோ ஜாக்கிகள் என்பவர் அதிகமாக பேசுவார்கள். அந்த வீடியோ ஜாக்கிகள் எப்போது ரசிகர்கள் மனதை கவர முடியும்னு சொன்னால், ரசிகருடைய மனதில் இடம்பெறுகிற அளவுக்கு காமெடியாகவும் சந்தோஷமாகவும் தகவல் அடங்கிய விஷயங்களையும் தெரிவித்தால் அந்த வீடியோ ஜாக்கி ஒரு சந்தோஷத்தை பெறுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஸ்டிஆர் சிலம்பரசன், தனுஷ் ஆகியோரை பேட்டி கண்டார் சிவகார்த்திகேயன். அப்போது அந்த தனியார் தொலைக்காட்சியில் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்ட அத்தனை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை அதிகம் பெற்றது. அதாவது அந்த தனியார் தொலைக்காட்சியின் செல்ல பிள்ளையாக மாறினார் சிவகார்த்திகேயன். நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது, நான் ஒரு நட்சத்திர விழாவிலே கலந்து கொண்டேன். அந்த நட்சத்திர விழாவுக்கு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கும்போது பயில்வான் ரங்கநாதன் என்ற பெயர் பிள்ளையை பிடித்த பிள்ளையை நின்று கொண்டிருந்தவர் தான் சிவகார்த்திகேயன். அதை நான் தவறாக சொல்வதில்லை. அந்த கடமையில் கண்ணுங்கருத்துமாக இருந்தார். தனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை திறமையாக செயல்படுத்தக்கூடிய வல்லமையை படைத்தவர் சிவகார்த்திகேயன். உதாரணமாக பெரிய மனிதர்களும் பேசும் பொழுது அவர்களை எப்படி கவர வேண்டும் என்கிற திறமையே தனி திறமை. அது எல்லாருக்கும் வந்துவிடாது. ஏன்னா பெரிய மனிதர்களை கவர்வதற்கு நீங்கள் ஹோட்டலில் போனீங்கன்னா சில சர்வர்கள் இருப்பாங்க. சர்வர்கள் யார் மாதிரி இருக்கணும்னா, வீட்டில் உள்ள நல்ல பொண்டாட்டி மாதிரி இருக்கணும். ஏங்க கூட தோசை சாப்பிடுங்க சார், பிரியாணி நல்லாயிருக்கும் சார், சார் தோசை நல்லாயிருக்கும் சார் என்று சாப்பிட வருகிறவரை வெளியுலக கவலைகளிலிருந்து மீட்டு சாப்பிடுவதற்குரிய மனது சந்தோஷம் அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும். அந்த நிலையை நிகழ்ச்சிகளை நடத்திய சிவகார்த்திகேயன் ஏற்படுத்தினார். முக்கியம் இங்கே தான். ஒரு மனிதன் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவன் நம்முடைய பார்வையாளருடைய மனதை முழுமையாக கவர்ந்தால் அவன் அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தினான் என்று அர்த்தம். அந்த அடிப்படையில் அந்த தனியார் தொலைக்காட்சியின் செல்ல பிள்ளையாகவும் நிகழ்ச்சி கதாநாயகனாகவும் பெயர் பெற்றார் சிவகார்த்திகேயன். இந்த அடிப்படையில்தான் சிவகார்த்திகேயன் சினிமாவில் வாய்ப்பை பெற்றார். மூன்று கதாநாயகர்கள், இரண்டு கதாநாயகர்கள் ஒருவராகத்தான் நடித்தார் சிவகார்த்திகேயன். ஆரம்பத்தில் அவர் கதாநாயகன் நடிக்கவே இல்லை. தனுஷின் மனைவி கதை திரைக்கதை வசனம் எழுதிய இயக்கிய படத்தில் தனுஷுக்கு தோழனாக நடித்தார் சிவகார்த்திகேயன். இன்றைக்கு தனுஷுக்கு சினிமாவில் போட்டியாக அவர் வாங்குகிற சம்பளத்தை பெறுகிற அளவுக்கு போட்டியாக வளர்ந்து விட்டார் சிவகார்த்திகேயன். காரணம், திறமை விடாமுயற்சி. ஆரம்பத்தில் ஒரு ஜோவியலாக கிராமப்புற நாயகனாக வேடங்களில் நடித்து வந்த சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்ஷன் ஹீரோவாக மாறினார். ஆக்ஷன் ஹீரோவை மாறியது தப்பு என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதுக்கப்புறம் சொந்த படம் எடுத்தார். சொந்த படங்கள் சரியா, எப்போவுமே சொந்த படம் எடுக்கிற கதாநாயகருடைய சிந்தனை மாறிடும். ஏன்னா சொந்த படம், வெளிநாட்டுக்கு போய் படம் ஆக்கணும், என்ன செலவுன்னு தெரியாது, அந்த படப்பிடிப்பு குடியில் உள்ள நிர்வாகிகள் சரியாக செயல்படலைன்னா கோடிக்கணக்கான நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த சூழ்நிலை கைதியானார் சிவகார்த்திகேயன். சொந்த படம் எடுத்து கையை சுட்டுக்கிட்டார். கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் நஷ்டம். இன்னொருத்தன்னா அப்போவே சினிமா விட்டு ஓடிப்போயிருப்பான், ஐயையோ சினிமாவே வேண்டாம் என்று. இதை சொன்னவர் சிவகார்த்திகேயன். நான் அந்த அளவுக்கு ரத்த கண்ணீர் வடித்தேன், எவ்வளவு சம்பாதித்தேனோ அவ்வளவு சம்பாத்தியமும் போயிடுச்சு, மேற்கொண்டு 20 கோடி ரூபா கடன் ஆகி போச்சு, சொன்னவர் சிவகார்த்திகேயன். ஆனால் புத்திசாலித்தனமாக அவரை ஆண்டவன் கைவிடவில்லை. 20 கோடி ரூபா ஒருத்தர் ஃபைனான்ஸ் பண்ணார், தொடர்ந்து உங்கள் படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னார். அந்த படம் வெற்றி பெற்றது. அதனால் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் ஸ்டாண்ட் பையாக இருக்கார் சினிமாவில். இல்லாட்டி அவரும் எப்போ போதுடா சாமி நின்று கையெடுத்து சினிமா கொண்டு போயிருப்பார். ஏனென்றால் இறைவன் அவரை கைவிடவில்லை, அவர் திறமையானவர் என்பதால். இப்போவும் அவர் முழுமையான கடனிலிருந்து விடுபடவில்லை என்பதை அவரே தெரிவித்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். ஆனாலும்
சினிமாவின் வெற்றி ரகசியத்தை ஓரளவு கணித்து அதன்படி நடப்பவர் சிவகார்த்திகேயனுங்கிறது அவருடைய படங்களை பார்க்கும்போது தெரியுது. இதில் இன்னொன்று கம்பேர் பண்ணணும், சிவகார்த்திகேயனுடைய சமகாலத்தில் டிவியிலிருந்து வந்தவர்கள் இந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகவில்லை. அதற்கு முன்னால் சந்தானம் காமெடியனாக இருந்து கதாநாயகன் ஆனார். சந்தானமும் சிவகார்த்திகேயனும் ஒரே தொலைக்காட்சியிலிருந்து வந்தவர்கள். சந்தானம் நிறைய படங்களில் காமெடியை நடித்து விட்டார். சிவகார்த்திகேயன் கதாநாயகனை விட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக கதாநாயகன் ஆனவர் சந்தானம். ஆனால் சந்தானம் நல்ல திறமைசாலி தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் சந்தானத்தை மக்கள் ஏற்றுக்கொண்ட அளவை விட சிவகார்த்திகேயனை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது சிவகார்த்திகேயனை அவர்கள் சினிமா ரசிகர்கள், சினிமா தியேட்டருக்கு வருவோர் ஒரு நல்ல கதாநாயகனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சந்தானத்தை காமெடியனாகவே பார்த்து பார்த்து பழகியதன் காரணமாக கதாநாயகியை ஏற்பவருக்கு தியேட்டருக்கு வருபவரின் மனசு மறுதளித்தது. அது ஒரு டிராபேக். அதனால தான் சந்தானம் நடித்த பல படங்கள் தோல்வியடைந்தன, சில படங்கள் மட்டுமே வெற்றியடைந்தன. சிவகார்த்திகேயன் அப்படி இல்லை. குழந்தைகளை எப்படி கவர்வது, இளைஞர்களை எப்படி கவர்வது, காதல்னால் என்ன, இந்த மாதிரியான படங்களை தேர்ந்தெடுத்து நடித்ததால் சிவகார்த்திகேயன் ஈஸியாக சந்தானத்தை ஓவர்டேக் பண்ண முடிந்தது. அதே மாதிரி டிவி தொடர்களில் நடித்த பல நடிகர்கள் சினிமாவுக்கு வந்தார்கள். ஆனால் ரெண்டு சினிமாக்களில் நடித்தாங்களே தவிர அவங்க ரெண்டு சினிமா எந்த சினிமாவில் நடித்தாங்கிறது யாருக்குமே தெரியாது. அதாவது சீரியல்களில் முதல் தர கதாநாயகன்கள் ஓப்பனிங் இருந்துச்சவங்களுக்கு, ஆனால் கூட டிவி கதாநாயகர்கள் சினிமாவில் புகழ் பெற முடியாமல் போய்விட்டது. அது என்ன காரணத்தினாலும் தெரியல. நிறைய டிவி சீரியல்கள் ரொம்ப கனவு நனவாக வேண்டும் என்ப காரணத்திற்காக சின்னத்திரை வாய்ப்பை கூட வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு சினிமா வாய்ப்பை தேடி வந்தார்கள். சினிமாவிலும் நடித்தார்கள், இரண்டு படத்தில் நடித்தாங்க. ரெண்டு படமும் மொக்கையாகிவிட்டதால் இப்போது டிவி தொடரையும் நடிக்க முடியாமல் சினிமாவிலையும் வாய்ப்பு கிடைக்காமல் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பேர் சொல்லி அவங்கள களங்கப்படுத்த விரும்பலை. ஏன்னா என்னன்னே நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், என்னையே போய் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிறீர்களே என்று எனக்கு தெரிந்த நடிகர்கள் என்னுடன் நடித்த நடிகர்களே சொல்லுவார்கள். அதனால தான் நேரம் மட்டும் சிவகார்த்திகேயனுக்கு ஒத்துழைக்கவில்லை, அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் திறமையும் தான் அவரை இந்த அளவுக்கு நடிகராக்கி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு சூழ்நிலையில் அவர் நடித்த டாக்டர் படம் ஓடிடியில் வெளியாவதாக இருந்தது, மல்லு கட்டிட்டார் சிவகார்த்திகேயன், முடியவே முடியாது, தியேட்டர்களில்தான் டாக்டர் படம் வெளியிட வேண்டும் என்பதில் பிடிவாதமாகவும் உறுதியாகவும் இருந்தார். அந்த பிடிவாதமும் உறுதியும் டாக்டர் படத்தை தியேட்டர்களில் 100 கோடியை தாண்டி வசூலில் வெற்றி பெற வைத்தது. அதுக்கும் நேரமும் திறமையும் தான் காரணம். எனவே சிவகார்த்திகேயன் கஷ்டப்பட்டு வந்தவர். அவங்க அப்பா வந்து போலீஸ் அதிகாரியாக இருந்தவர், பின்புலம் இல்லாதவர். ஒரு தொலைக்காட்சியில் பணியாற்றி விட்டு இன்னொரு தொலைக்காட்சி ஆதரவு கொடுப்பது என்பதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கும் பாதிப்பை சந்தித்தார் சிவகார்த்திகேயன். அந்த தொலைக்காட்சியிலிருந்து வந்தவன்தானே என்று இன்னொரு புகழ்பெற்ற தொலைக்காட்சி சிவகார்த்திகேயனுக்கு சில குழிபிரித்த வேலைகள்லாம் நடந்தன. ஆனால் அந்த குழிபிரித்த வேலைகள் எடுபடாமல் போய்விட்டது, வேறு வழி இல்லை, சமாதானமாகிவிட்டது அந்த முன்னணி தொலைக்காட்சி. இப்போது எல்லா தொலைக்காட்சிக்கும் செல்லப்பிள்ளையாக இருக்கிறார் சிவகார்த்திகேயன். நடிப்பிலும் அவருடைய நடிப்பு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே டைலாக் பேசுவார். அந்த பாணி சிவகார்த்திகேயனுக்கு கைவந்த கலை. அதேமாதிரி காமெடி பூச்சும் இல்லாமல் நடிக்க மாட்டார் சிவகார்த்திகேயன். ஒரு கதாநாயகன் குணச்சித்திர விடத்திலும் சரி, காமெடி விடத்திலும் சரி, கதாநாயகனும் சரி பரிமளிக்கிறார் என்றால் சமீபத்தில் ராமராஜனுக்கு அடுத்து சிவகார்த்திகேயன் தான். ராமராஜன் எந்த இடத்தில் புகழ் பெற்றாரோ அதே இடத்தில் இந்த பக்கம் ரஜினிகாந்த், அந்த பக்கம் கமலஹாசன், மத்தியில் அதுபோல் இன்றைக்கு விஜய், அஜித், தனுஷ், எஸ்டிஆர் சிலம்பரசன் வரிசையிலே இடம்பெற்றிருப்பவர் சிவகார்த்திகேயன். அதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.